வணக்கம் 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 நேர்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள். நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி முகில் எஃப்எம்இல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நமக்காக ஊரை சுத்தி ஊரை பத்தி. இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்க நான் உங்களோட ஆர்ச்சி வினோத். இணையலாம் இந்நிகழ்ச்சியில். இப்பொழுது நாம் இன்னைக்கு நாம போகக்கூடிய ஒரு இடம் சுத்தத்திற்கு பேர் போன இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சிங்கப்பூர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வரும். சுத்தம் அப்படின்னு சொன்னாலே சிங்கப்பூர் தான் நம்ம மனசுல நினைக்கும். அந்த அளவுக்கு இங்க நாடு ரொம்ப சுத்தத்தோட பராமரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு விதிகள், மக்கள் அற மீத முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், இதையெல்லாம் தான் இப்படி நாடு ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. மரத்துல இருந்து ஒரு இலை வந்து உதிர்ந்தா கூட உடனே பதறி அடிச்சு ஒரு லாரி வேகமா வருமா, சீக்கிரம் அப்படியே மெஷின் போட்டு அதை உறிஞ்சி எடுத்துருவாங்களாம். சாலைகள்னா சாலைகள் இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அத்தனை சுத்தமாக இருக்குமா சாலைகள் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள். அந்த சாலையில் நாமும் பயணம் செய்யணும் அப்படின்னு தோணுது. எங்கே பார்த்தாலும் மற்ற நாடுகள் இருக்கிறது போல் ஃப்ளெக்ஸு, கட் அவுட்டு, பேனர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமா போஸ்டர்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முற்றிலும் இயற்கைக்கு நன்மையே செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த நாட்டில் இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இல்லாமல் வரிசையாக அழகாக ஒரு எறும்பு சாரசாரையாக ஊர்ந்து போகிறது போல் நிற்பாங்களாம். அநியாயத்துக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆட்டோக்கள் இல்லாத ஒரு நகரம் அப்படின்னா சிங்கப்பூரை சொல்லலாம். பேருந்து நிலையத்தில் கூட மக்கள் காத்திருந்து தான் பேருந்துகளில் ஏறுவாங்களாம். முக்கியமாக எல்லா பொது இடங்களையும் பார்த்தீங்கன்னா லேசாக நிமிர்ந்து பார்த்தா கூட தி ஏரியா இஸ் அண்டர் கேமரா சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு அறிவிப்புகள் தான், கண்காணிப்பு கேமராக்கள் நம்மளை எச்சரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. முக்கியமாக சிங்கப்பூருக்கு சில சிறப்புகள் இருக்குது. எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் அதிக அளவு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நாடு தான் சிங்கப்பூர் தான் சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியம். அதே போல குறுகிய காலத்திலேயே சீக்கிரமா வளர்ச்சி கண்ட ஒரு நாடுனா சிங்கப்பூரை சொல்லலாம். சிங்கப்பூர் ஒரு தீவு அப்படின்னு சொன்னாலும் சின்னதா இருந்தாலும் இதுல நிறைய பிரபலமான இடங்கள் இருக்கு. மக்களுக்காகவே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. சிங்கப்பூருக்கு நிறைய நாட்டில இருந்து மக்கள் அதிகமா வந்த வண்ணம் இருந்துட்டே இருக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்றாங்க சுற்றுலாத்துறை ஆய்வாளர்கள். பொதுவா ஒரு நாட்டுக்கு தட்பவெப்பநிலை அப்படின்றது முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டினுடைய தட்பவெப்பநிலை, உணவு பழக்க வழக்கங்கள் திருத்திட்ட இந்தியாவை ஒத்து போற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் சிங்கப்பூர்ல இந்தியர்கள் அதிகமா வாழ்றாங்க. குறிப்பா தமிழர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்களிலுமிருந்துமே சிங்கப்பூருக்கு விமான போக்குவரத்து சேவை நிறைய இருக்கு. ஸோ யாருக்குமே பிரச்சனை இல்லை இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு. இந்தியா ஒன்லி மட்டும்தானு கேட்டால் இல்லைங்க, எல்லா நாட்டிலுமிருந்தே சிங்கப்பூருக்கு நிறைய விமான சேவைகள் இருக்கு. குறிப்பாக இந்த நாட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க இந்தியர்கள் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. சிங்கப்பூருக்கு வரவிருக்கக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்ல இந்தியர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்களாம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு பாருங்க. இது பத்தி சிங்கப்பூர் சுற்றுலா வாரியம் சொல்லும் போது சிங்கப்பூருக்கு சுற்றுலா வரக்கூடியவங்களையே இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்றதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியால இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா சிங்கப்பூர்னு சொல்லலாம். ஸோ சிங்கப்பூரை பற்றி இவங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்களாம் சிங்கப்பூர்காரங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மீது மக்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வாழ்வதற்கு ஒரு அமைதியான சூழல், நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய சுத்தமான ஒரு சுகாதாரமான நாடுனா சிங்கப்பூர்னு மக்கள் சூஸ் பண்ணுறாங்க. தென்கிழக்கு ஆசியாலேயே ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் தனி நாடாக இருக்குது இந்த சிங்கப்பூர். சிங்கப்பூர் தீவுக்கு பக்கத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான இன்னொரு நாடுகளும் தீவுகளாக அமைஞ்சிருக்கு. வடக்கு திசையில் மலேசியாவும் தெற்கில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவும் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்தான். ரெண்டுமே நாடுகளுமே வளர்ந்த நாடுகள். நிறைய அங்கேயும் இது போல நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. முக்கியமாக சிறப்பு அம்சங்கள் சுற்றுலா தலங்களும் அந்த நாடுகளில் இருக்குது. இப்படிப்பட்ட சிங்கப்பூர் 1819 பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இது ஜப்பானியர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் மறுபடியும் 1945 இங்கே பிரிட்டிஷ்காரங்களுடைய வெள்ளையர்களுடைய ஆட்சியின் கீழே தான் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் 1963 மலேசியா நாட்டோட இந்த சிங்கப்பூர் இணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் August 9 1965 மலேசியா நாட்டில இருந்து ஒரு தனி நாடா பிரிஞ்சு ஒரு சுதந்திர நாடா விடுதலை பெற்ற நாடா சிங்கப்பூர் உருவாகி இருக்கு. பரப்பளவுல மிகச்சிறியதா இருந்தாலும் சிங்கப்பூருக்கு நிறைய புகழ் இருக்கு. தென்கிழக்கு ஆசியால இருக்கக்கூடிய குட்டி நாடு அப்படின்னா இதை சொல்லலாம்னு சொல்றாங்க. சிங்கம் கூட்டல் ஊர், அதாவது சிங்கம் பிளஸ் ஊர்னு சொன்னா சிங்கப்பூர். மலாய் சொற்களாக சிங்கா அப்படின்னா சிங்கமா, அதே நேரத்துல பூரா அப்படின்னா மலாய் மொழியில ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சிங்கப்பூரான்னு இருந்தது நாளடைவுல சிங்கப்பூர்னு வந்திருக்கு. ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை முக்கியமா ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே போலதான் இந்த நாட்டிலயுமே ஜனத்தொகை அப்படின்னா வெளிநாட்டுகள் இருக்கிற மாதிரியே இந்த நாடுகள்லயுமே ஜனத்தொகையை வச்சு இந்த நாடு 6 இடத்துல இருக்கு. இங்க பலதரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க, அதே நேரத்துல பலதரப்பட்ட மதங்கள் இந்த நாடுகள்ல இருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே ஒரு மதச்சார்பின்மை அற்ற நாடாதான் இருக்காங்க. முக்கியமா நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து ஒரு சமுதாய நல்லிணக்கத்தோடு ஒரு சமூக உறவோடு மக்கள் பழகிறாங்கன்னு சொல்லலாம். அதற்கு நிறைய உதாரணங்கள் இதை பத்தி சொல்ல போறேன். இந்த நாட்டுல 51% தான் சிங்கப்பூர் வாசிகளாம், அதாவது அவங்க பௌத்தத்தை மதத்தை தழுவுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த 51% டாவோயிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்தவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியவங்க 15% மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சீனர்கள் மற்றும் இந்தியர்கள். கிறிஸ்தவ மக்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. 16% மக்கள் மலாய் மக்களா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இஸ்லாம் மதத்தினை பின்பற்றுறாங்க இங்கு நிறைய மக்கள். ஒரு சிறுபான்மை மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இங்கே இந்து சமயத்தையும் சீக்கிய சமயத்தையும் பின்பற்றுறாங்க. அதனால இந்த நாட்டில் இந்த ரெண்டு மதங்கள் கொஞ்சம் அதிக அளவில் ரீச்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு மொழி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன், மனிதனுக்கே மொழி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த மொழி தான் ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய நினைவுகளை தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த நாட்டில் மலேசியாவை போலவே மலாய் மொழி தான் தாய்மொழியாக இருக்குது. அதே நேரத்தில் மலாய் மொழி எப்படி தாய்மொழியாக இருக்கோ அதே போல் மற்ற மொழிகளும் தாய்மொழிக்கு நிகராக கருதப்படுது. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆட்சி மொழிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலம், மாண்டரின், மலாய் ரொம்ப குறிப்பிடத்தகுந்து சிறப்பான இடத்துல இருக்கிறது தமிழ். ஸோ அரசினுடைய ஏற்புடைய மொழிகள் அப்படின்னா இந்த 6 மொழிகளையும் சொல்லலாம். எல்லா மக்கள் மனதிலையுமே நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு சின்ன தீவு அப்படின்னா சிங்கப்பூரை சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருமே இந்த நாடை பற்றி ஒரு பெருந்தன்மையாக நினைக்கிறாங்க. முக்கியமாக நிறைய பேர் இதை ஒரு சொர்க்கமான பூமின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வசிக்கிறதுக்கு தேவையான அத்தனை சூழ்நிலைகளும் இங்கே இருக்குது. முக்கியமாக மனிதனுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர்னு சொன்னதுமே நிறைய மக்கள் உணர்வு பூர்வமாக தங்களுடைய மனதிலிருந்து அடி ஆழத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த நாட்டை பற்றி நல்ல விதமாக. சிங்கப்பூருக்கு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு செக்டார் சுற்றுலாத்துறை. இதன் மூலமாக தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சித்துறை இருக்குன்னு சொல்லலாம். சிங்கப்பூரில் நிறைய ஃபேமஸ் இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும், ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும். அதே போல் இந்த நாட்டில் தென்னிந்திய உடைகள், நிறைய கடைகள், தேவையான பொருள் வாங்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனதிற்கு இதயமாக வீதியில் நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு அழகாக ரம்யமாக தோரணமாக இருக்கக்கூடிய நிறைய ஆபரணங்கள், இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இங்கே கிடைக்குது. கடைகளுடைய பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழில் இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீதியில் இருக்கக்கூடிய வீதி பெயரெல்லாமே தமிழில் ஒரு பலகையில் அழகாக செதுக்கி வச்சுருக்கிறாங்களாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு தமிழ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அதே போல் எங்கே பார்த்தாலும் இந்திய மனம் வீசுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தா அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, துணிக்கடைகள், நிறைய பல்பொருள் அங்காடிகள், வணிக வளாகங்கள்னு ஒரு மக்கள் நிறைய கூடிய இடமா, மக்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டா பொழுதுபோக்கா இருக்கக்கூடிய ஒரு இடமா சிறப்பு அம்சமா அந்த நாடு இருக்கு. பொதுவாக ஒவ்வொரு நாடுகளுக்குமே நிறைய சிறப்பு இருக்கும். நம்ம எந்தாவது வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலாவாக போய் வந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் நிமித்தமாக அங்கேயே போய் தங்கி ஒரு குடும்பமாக வாழ்ந்து மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு வரும்போது தன்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்குறதுக்கு இங்கே நிறையா திங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சிங்கப்பூர் சேலை, சிங்கப்பூர் சென்ட்டு, சிங்கப்பூர் வாட்சு, சிங்கப்பூர் பொருட்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் நிறைய மோகங்கள் இந்த நாட்டுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பர்ச்சேஸ் பண்றதுனா சொல்லவே தேவையில்ல. அதுவும் இங்க அதிகமா வேற கிடைக்கிறதால 24 hours பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆமா, அப்படி இங்க தனியார் வணிக வளாகங்களும் இருக்கு. முக்கியமா சராங்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோட்ல இங்க ஒரு பிரபலமான ஒரு பிளாசா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 24 hours நமக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கலாம். இப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிரபலமான இன்னொரு ஒரு சில வணிக வர்த்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஜிட்டல் ஐட்டம்ஸ், சொல்ல போனா மொபைலு, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி என்னென்ன டிவைஸ் எல்லாம் டிஜிட்டல் வைஸா கிடைக்குதோ அதெல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஷாப்பிங் பண்ணி பண்ணி நம்ம ரொம்ப அழுத்து போயிருப்போம், டயர்டா இருப்போம், சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கும் போது பக்கத்திலே அருமையான தமிழக உணவகங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப பிரபலமான உணவகங்கள் நிறைய இருக்கு. சைவம் அசைவம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது, ரெண்டும் தனித்தனியாக கிடைக்கக்கூடியது, நமக்கு தேவையான வெரைட்டியில விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்களாம். முக்கியமாக தென்னிந்திய உணவுகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே போய் குடியிருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். அடுத்ததா சுற்றுலா மையங்கள் அப்படின்னு போனா இங்க இருக்கக்கூடிய சரணாலயங்கள் நிறைய சிறப்பா இருக்கு. அதுல ஜுராங் பறவைகள் பூங்கான்னு ஒண்ணு இருக்கு. இந்த விலங்கியல் பூங்கா ரொம்ப பிரபலமான அந்த நாட்டுல இருக்கு. அப்புறம் எஸ்பிலேனேடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய எக்ஸிபிஷன்ஸ், இந்த மாதிரி பல இடங்கள் இங்க காண்பதற்கு அரிதா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா ஒரு தொழில்நுட்ப ரீதியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது சென்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூரை ஒட்டியே இருக்கக்கூடியது தான் இந்த சின்ன தீவு. இந்த சென்டோசா ரொம்ப ஒரு பசுமையான ஒரு போர்வை போத்தின மாதிரிக்கு அழகா சிங்கப்பூருக்கே ரொம்ப உரித்தா சிங்கப்பூர் இன்னும் அழகு சேர்க்கிற வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அமைதியா சாஃப்டா ஒரு நாடு இங்க இருக்கு அப்படின்றத தெரியாத விதத்தில் அமைஞ்சிருக்கான் இந்த சென்டோசா. சிங்கப்பூர் மவுண்ட் ஃபேபர்ல இருந்து கேபிள் கார் மூலமா இந்த இடத்துக்கு போகலாம். அங்க ஹார்பர் முக்கியமா இருக்கு. அங்க நிறைய படகுகள் மூலமா இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்றாங்க. பிவோ சிடி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்க மோனோரயில் மூலமா மக்கள் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறாங்களாம். சிங்கப்பூர்ல ரொம்ப ஜாலியா நம்ம எல்லாரும் முகில் எஃப்எம்னூடா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பிரபலமான இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு முக்கியமா மக்கள் சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னா பாத யாத்திரையாவா போக முடியும், போக்குவரத்து வசதிகள் இருக்கணும் இல்லையா? சோ அப்படி போக்குவரத்து வசதிகள் எடுத்துக்கிட்டோம்னா மூன்று விதமான பேருந்து சேவைகளை இந்த நாடுல இருக்கு. முக்கியமா இந்த தீவுல சிவப்பு, நீலம், மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விதமான பேருந்து சேவைகள் இருக்கான். அவனுங்க மூணு கலரா இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ஆசியாலேயே ஒரு பன்னாட்டு போக்குவரத்துல முக்கியமான மையமா சிங்கப்பூர் இருக்குன்னு சொல்றாங்க. 2005 சிங்கப்பூர் துறைமுகம் பாத்தீங்கன்னா 1.15 million tons கையாண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது கப்பலுடைய மொத்த சுமையளவுன்னு சொல்றாங்க. சாங்காய் துறைமுகத்துக்கு அடுத்தபடியா அதிக அளவான சரக்குகளை கையாண்டது இந்த வருஷத்துல தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 423 million tons அந்த வருஷத்துல மட்டும் லோடு வந்து இந்த நாடு எடுத்திருக்கு. கப்பலில் பொருட்களை வேறு கப்பலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முதன்மையான மையம் அப்படின்னா இந்த நாடு தான். டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. கப்பல்களை எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு மையம் அப்படின்னாலும் இதுதான். இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் கொண்டது தான் இந்த சிங்கப்பூர். சாலைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொன்னோம், ரொம்ப சுத்தமான ஒரு நாடு அப்படின்னு. சாலைகளில் எந்த குப்பைகள் கிடந்தாலும் உடனே மக்கள் மூலமா விஷயங்கள் அரசாங்கத்துக்கு போகி அது உடனே தீர்க்கப்படுது, சரி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாரும் சாலையில் ரொம்ப அசுத்தம் செய்தாங்க அப்படின்னா அதற்கு நிரந்தர கட்டணம் ஃபைனாக விதிக்கிறாங்க. அதனால மக்கள் எல்லோருமே இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி நாடு சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சிங்கப்பூரை பற்றி. சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னதுமே சவுத் ஏசியாவில் முக்கியமாக ஒரு விமான போக்குவரத்து சேவைக்கு ஒரு மீடியேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விமான சேவைகள் இங்கே இருக்குது, அதே நேரத்தில் துறைமுகங்கள் இருக்குது, நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இப்படி இருக்கும்போது லண்டன்லேருந்து சிட்னி போகக்கூடிய எல்லா ஏர் ஃப்ளைட்ஸுமே இங்கே ஒரு பயணிகள் இடைதங்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஃபர்தராக அடுத்தடுத்த ஃப்ளைட்ஸ் போகிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் 8 விமான நிலையங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சாங்கி விமான நிலையம்னு ஒன்று இருக்குது. இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 80 ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே வந்து போகக்கூடிய ஒரு இடம், இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதே போல 68 இருக்கக்கூடிய 302 நகரங்களை இணைக்கிறதுக்கு இந்த முக்கியமான சாங்கி விமான நிலையம் இருக்குது.
சிங்கப்பூர் நாட்டினுடைய ரொம்ப பாரம்பரியமான விமான நிலையம் அப்படின்னாலும் இதுன்னு சொல்லலாம். இந்த நாட்டினுடைய தேசிய வானூர்தி எங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் வான்வழி வானூர்தின்னு சொல்றாங்க. 13 சதுர கிலோமீட்டர், அதாவது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா எந்த அளவுக்கு இதனுடைய ஏரியா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சிங்கப்பூர் வியாபார பகுதியில இருந்து முக்கியமா 17.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான விமான நிலையங்களில் இதுவும் ஒன்று. அதே நேரத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி அரசு விமானங்களும் தனியார் விமான சேவைகளும் இந்த நாட்டுக்கு நிறைய இருக்கு. இந்த சிங்கப்பூர்ல முக்கியமா செயின்ட் ஜான்ஸ் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தீவுகள் இருக்கு. இந்த தீவு திட்டுகளுக்கு படகு மூலமா போறது ஒரு சுவாரஸ்யமான பயணம் அப்படின்னு சொல்றாங்க. நகரத்தினுடைய முக்கியமான மையத்திலிருந்து இந்த தீவுகளுக்கு போறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் டைம் எடுத்துக்கும். செயின்ட் ஜான்ஸ் தீவு வீடுகள், பல அரசாங்க வசதிகள் இப்படின்னு பல விஷயங்கள் காத்திருக்கு. ஆனா பொது அணுகக்கூடிய தீவின் பகுதிகளை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிக நேர்த்தியான கோரல்கள் மற்றும் மற்ற பாறைகள் வாழ்க்கையில சில வேணும். அது மட்டும் இல்லாம இயற்கை கடற்கரையில குறுகிய நீட்டிப்புகள் இங்க நிறைய இருக்கு. ஸோ இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் தீவு ரொம்ப சூப்பரான ஒரு இடம்னு சொல்றாங்க. சிங்கப்பூரை சுத்தி பார்த்துட்டே இருக்கலாம், கடல் வழியாகவும் போகலாம், அதே நேரத்தில் ஆறுகள் மூலமாகவும் இந்த இடங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், அதாவது ஆறும் கடலும் சங்கமமாகுது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் இந்த நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தான் இந்த செயின்ட் ஜான்ஸ் தீவு. அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை, ரொம்ப சொல்லியே ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் முக்கியமான 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதில் பொது பல்கலைக்கழகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நையாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் இந்த நாட்டில் இருக்கு. உலகில் இருக்கக்கூடிய சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல இந்த 2 லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர், முக்கியமாக ரொம்ப பிரபலமான புராண இடங்களும் இருக்கு. அதில் குறிப்பிடத்தகுந்தது சுல்தான் மசூதி, அதே போலவே கிறிஸ்துவ புகழ் பேசக்கூடிய தி கிரிகோரியன் சர்ச். ஆமாங்க, ரொம்ப புனிதமானது. அதே நேரத்தில் ஓல்டஸ்ட் கிறிஸ்டியன் சர்ச் இன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய வணிக வளாகங்களும் இங்கே இருக்கு. சைனீஸ் நியூ இயர் வந்து ரொம்ப செலிப்ரேஷன்ஸோட கொண்டாடுறாங்க. சைனா டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இங்கே இருக்கான். அதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு தேசிய விளையாட்டுகள்னு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரபலமான விளையாட்டுகளாக இந்த நாட்டில் என்னென்னலாம் விளையாடப்படுதுன்னா கால்பந்து, கூடைப்பந்து, துடுப்பாட்டம், படகோட்டம், மேசிய பந்து, பூப்பந்து, நீச்சல், இந்த மாதிரி ரொம்ப பிரமிக்கத்தக்கக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு. இதுக்காகவே பிரத்யேகமாக இந்த அரசாங்கம் சிங்கப்பூர் தேசிய விளையாட்டு அரங்கம்னு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. கூடை பந்தாட்ட திடல்கள், உள்ளரங்க விளையாட்டு வளாகம் அப்படின்னு நிறைய வசதிகள் இந்த நாட்டில் பொது குடியிருப்பு பகுதியில் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் விளையாட்டுகளுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். அதே மட்டும் இல்லாமல் நீச்சல் கேம்ஸும் நிறையா இருக்குது. நீச்சல் குளங்கள் இதுக்காகவே பிரத்யேகமாக இருக்குது. ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான உற்சாக விளையாட்டு இந்த நாட்டில் இருக்குது. 1994 இங்கே உருவாக்கப்பட்ட சிங்கப்பூர் கால்பந்து லீக் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ வெளிநாட்டில் இந்த சிங்கப்பூர் அணி உட்பட 12 கழகங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்துருக்கு. முக்கியமாக அந்த சிங்கப்பூர் லீக்கோடு சேர்ந்துருக்கு. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் டூரில் உங்களோட நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆர்ச்சி வினோ. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன்.